கேட்டுக் கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின் வாசல். உங்கள் ஆலயத்தில் கர்ம வினை நிவர்த்தி, கிரக நிவர்த்தி, சர்ப்ப நிவர்த்தி, பித்ரு நிவர்த்தி இதெல்லாம் செய்வது ஏன்? ஜெய் ஷாயர். அதாவது கர்ம வினை நிவர்த்தி, ஒரு பாபா ஆலயத்துல கர்ம வினை நிவர்த்தியா, அது எப்படி அப்படின்ட்டு எல்லாருமே நீங்க கேக்குறீங்க. அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு காரணம் சாபம், சாபம் தோஷமாக மாறி தோஷம் ரோகமாக மாறுகிறது. அதே மாதிரி பித்ருக்களுடைய தன்மை நம்மளை பாதிக்குது. ஒவ்வொன்றத்துக்கும் தோஷங்கள் உண்டு. எப்படி அப்படின்னா பூமி தோஷம் உண்டு, வாஸ்து தோஷம் உண்டு, இப்படி ஒவ்வொரு தோஷங்கள் உண்டு. மனிதன அங்க தோஷம் உண்டு, இப்படி ஒவ்வொரு தோஷம் ஒண்ணுமே இல்லை. இறந்தவங்களுடைய சபத்தை தூக்கிட்டு போறோம், அந்த புஷ்பத்தை காலால் மிதிக்கிறதே தோஷம்தான். இப்படி ஒன்று ஒவ்வொரு தோஷத்துலேயும் நம்ம பாதிக்கப்படுறோம். அப்போது ஒரு ஆலயத்துக்கு நம்ம போகிறோம், அந்த ஆலயத்தின் தன்மை பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நம்ம ஒரு தோஷத்தினாலேயோ சாபத்தினாலேயோ இல்லை வந்து தர்க்கத்தினாலேயோ இருந்தால் அது நம்மளுக்கு கிடைக்குமா? அதில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான நிவர்த்திகள் வேணும். காரணம் என்னன்னா, இங்கே பாபா தானாக வந்தார், அதே நேரம் இங்கே குலதெய்வமாக அமர்ந்திருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் இங்கே தாயா தய புரிகிறார். அப்படிப்பட்ட பாபா இருக்கக்கூடிய இடத்துல பாபாவின் உத்தரவின் பேரில் 9 வாரங்கள் பக்தர்களுக்கு கர்மவினை நிவர்த்தி பண்ணுறோம். கலந்துக்கக்கூடிய பக்தர்கள் 9 வாரம் கலந்துக்கணும், ஏன்னா அவங்க தோஷங்கள் நிவர்த்தி ஆகி. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு அருளை வாங்கினன்னா கூட பொருள் வேணும்னு, பணம் இருந்தாதான் ஒரு கோயிலுக்கே போக முடியும். அப்படி வரக்கூடிய நீங்க அந்த இடத்துல அருளையும் பொருளையும் பெறறதுக்கு வேண்டீங்க. அப்போ உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கணும்னு இங்க பாபாவுடைய உத்தரவு. அப்போ எந்த ஒரு தோஷமும், எந்த ஒரு சாபமும், எந்த ஒரு ரோகமும், எந்த ஒரு பிரச்சனையும் பாபாவின் அருளை பெற தடையா இருக்கக்கூடாது. காரணம், அகிலத்தில் அற்புத ஆலயம் இது. உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்ட 3 அம்பாள் வீற்றிருக்கக்கூடிய இடம். குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவர்களோட இந்த இடத்துல திருவருளும் உண்டு. அதாவது குருவுடைய அனுமதியோட திருவருளை பெறுறது ரொம்ப விசேஷமான ஒரு பாக்கியம். அது இந்த இடத்துல அமைஞ்சது நம்ம கொடுத்து வச்சுவோங்க. அதனால இந்த இடத்துல பக்தர்களுடைய எப்படிப்பட்ட தடைகளையும் நீக்கி, எப்படிப்பட்ட சாபத்தையும், எப்படிப்பட்ட தோஷத்தையும், எப்படிப்பட்ட தார்க்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு இங்க மந்திரங்கள் மூலயமா இலவசமா பக்தர்களுக்கு இதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். இதை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த புஷ்பத்தை பாபாவின் பாதத்தில் சேர்த்து தீர்த்த பிரயக்ஷணம் செய்கிறோம். தீர்த்த பிரயக்ஷணம் செய்யும் போது, அதாவது அத்தனை சாபங்களும் தீர்ந்து கங்கையில் நீராடுவது போல, இந்த இடத்துல பண்ணக்கூடிய மூலிகை சாறுனால அவங்களுக்கு தீர்த்த பிரயக்ஷணம் பண்றோம். அப்படி 9 வாரம் செய்த பக்தர்களுடைய வாழ்க்கை நிலை இங்க மாறுவதை கண்கூடா பார்க்கலாம். அது அற்புதமான முறை. உலகத்தில் வேற எங்கும் காண முடியாம, உலகத்தில் எங்கும் யாரும் செய்யாத, அதே நேரம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய வகையில நாங்க இலவசமா இதை உங்களுடைய நலனுக்காகவும் அதே நேரம் வளமுக்காகவும், அதாவது பலத்தோட நீங்க இருக்கணும்ன்றதுக்காகவும் நாங்க செய்யறோம். அன்றாடம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ருத்ரசாய் டிவி.